ஹாய் அன்பா, நம்ம வலிமை படம் இன்னும் ஒரு 3 நாளாக நம்ம வந்து தியேட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ பயங்கர டிமாண்ட் வந்து வலிமை டிக்கெட்ஸுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே டிக்கெட்டுக்கு வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்குது. ஓப்பன் பண்ணால் 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வந்து அத்தனை டிக்கெட்டும் வந்து சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 700 to 800 ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. பட் இப்போ இருக்கிற இந்த ஒரு டிக்கெட் டிமாண்டுக்கு 900 to 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங் ஒரு பக்கம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கப்போ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி நம்ம வலிமை படத்தில் ஒர்க் பண்ண சவுண்ட் இன்ஜினியர் வந்து அவர் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி தியேட்டர்காரங்களுக்குலாம் வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சு அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அப்படி அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இட்ஸ் அபவுட் தி லெவல்ஸ் ஆஃப் தி மூவி. ஐ ஹேவ் எ ரிக்வெஸ்ட் டு தி தியேட்டர் பீப்பிள். திஸ் மூவி வாஸ் ட்ரீட்டட் இன் அ இன்டர்நேஷனல் மேனர், லைக் யூ நோ தி சவுண்ட் ஆல்சோ ஷுட் பி இன்டர்நேஷனல். தட் வாஸ் தி ஐடியா ஆஃப் டைரக்டர். ஸோ ஐ ட்ரை டு அச்சீவ் ஆல்மோஸ்ட் லைக் தி சவுண்ட் டு வெரி ஸ்டாண்டர்டைஸ்ட் லெவல்ஸ். ஸோ தைரியமாக வந்து அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், வென் யூ பிளே பேக் த மூவி, யூ கேன் கீப் த லெவல்ஸ் இன் த கால்குலேட்டட் ரேஷியோ, நார்மல் லெவல், நல்ல லெவல் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை வச்சா கூட எவ்ரி ஒன் வில், அப்போ வச்சா தான் எல்லா ஆடியன்ஸுக்கும் 100% எக்ஸ்பீரியன்ஸ் படத்துக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸோ இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட், ப்ளீஸ் கீப் த லெவல்ஸ் இன் த நார்மல். எஸ், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வலிமை படமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் தான் வந்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால நானும் என்னோட பங்குக்கு வந்து சவுண்ட் மிக்சிங்கும் நான் வந்து ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால தியேட்டர்காரங்கக்கிட்ட வந்து இவர் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு சவுண்ட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஒரு கேலிப்ரேட்டட் லெவல், நாங்கள் சொன்ன ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்து சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து இந்த ஒரு சவுண்ட் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தியேட்டர்காரங்களுக்கு வந்து சவுண்ட் இன்ஜினியர் ராஜா கிருஷ்ணன் சார் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுட்டு ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டீசரு அண்ட் ட்ரெய்லரு இந்த ப்ரொமோஸ் பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது. ஸோ அதை வந்து இன்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம சவுண்ட் இன்ஜினியரும் வந்து தியேட்டர்காரங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சு ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்காரு. ஸோ படம் கண்டென்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்த நாட்கள்லாம் வந்து அது பிக்கப் ஆகிறது இருக்குது. கண்டிப்பாக H.Vinoth மேலே 100% நம்பிக்கை இருக்குது. அண்ட் தலை அஜித் இருக்கிறாரு, அண்ட் யுவன் இருக்காங்க, அண்ட் இன்னும் நிறைய டெக்னிக்கலாக பயங்கரமாக இருக்கு, நீரவ் ஷா இருக்காரு. ஸோ டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு படம் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் இந்த ஒரு படம் வந்து தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு தியேட்டர், நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் இருக்க ஒரு தியேட்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஸாக மோர் தென் அ ஃபிலிம், இது ஒரு படமாக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டே டிக்கெட் கிடைக்காதவங்க அடுத்தடுத்த நாள் வந்து வீக்கெண்டில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை எல்லாரும் தியேட்டரில் பார்ப்போம். அண்ட் சொன்ன மாதிரி அந்த தியேட்டருக்காரங்களும் இந்த ஒரு ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் இந்த ஒரு சென்ட்ரி சீட், தியேட்டருக்கே சென்ட்ரி சீட்டாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதை நம்ம முழுசாக வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால நானும் அந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான், அந்த மாதிரி ஒரு சீட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் டே போட்டிருக்கிறேன். ஸோ படம் பார்த்துட்டு நம்ம இன்னும் அதை பற்றி நிறையா பேசுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்கிறது இந்த ஒரு வீடியோ நண்பா. அண்ட் நீங்கள் வலிமை படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சா இல்லையா, அண்ட் நீங்கள் வலிமை படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து இன்னொரு விஷயங்களா மட்டும் டேக் கேர், பாய்.